கர்த்தருக்குள் அன்பானவர்களே, கல்பாக்கம் ஏஜிசபை வழங்கும் ஜீவவார்த்தை இயேசு என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஜீவவார்த்தை இயேசு என்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் குடும்பங்களுக்கும் தேவனுடைய ஊழியர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நேராய் கொண்டு வருகிறேன். மோசேயின் அக்கினி என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். மோசே கண்ட தேவ அக்கினி. யாத்திராகமம் 3:1-3 நாம் எடுத்துக்கொண்டால், மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகி இத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தார். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். கரங்களை வைத்து மோசேயின் முட்செடி அக்கினி தரிசனம் சொல்லுங்க வயத்திலிருந்து. ஆமென், ஹல்லேலூயா. மோசேயின் முட்செடி, இங்கே முட்செடியில அக்கினி நடுவே யார் இறங்கி வந்தா? கர்த்தர் இறங்கி வந்தார். ஆமென் சொல்லுவோம், ஹல்லேலூயா. God came in the midst of the fire in the bush. தேவன் அக்கினி நடுவே அங்கே இறங்கி வருகிறார். இன்றைக்கு சில காரியங்களை இந்த வேத வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி நாம் கவனிக்க போகிறோம். முதலாவது, இந்த ஆண்டவருடைய அக்கினி, இந்த தேவனுடைய மகிமையை மோசே காண்பதற்கு அவன் செய்த 3 காரியங்கள் என்ன என்று முதலாவது பார்க்க போகிறோம். பிறகு ஆண்டவர் மோசேக்கு செய்த காரியங்கள் என்ன, பிறகு ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி 3 பகுதிகளாக நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறோம். முதலாவது, மோசே செய்த 3 காரியங்கள். அந்த முதல் வசனத்தில் நாம் அங்கே வாசிக்கிறோம். அந்த இடத்துல முதலாவது வசனம் அங்கே சொல்கிறது, ஓரே மட்டும் என்ன செய்தான், வந்தான். ஹி கேம் அப் டு ஹோரேப். ஓரே மட்டும் அவன் வந்தான். ஆண்டவர் இருக்கிற இடம் வரைக்கும் அவன் மோசே வருகிறான். ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய வாழ்வில் பார்க்க வேண்டும் என்றால் நாம் அவரிடத்தில் வர வேண்டும். ஏற்கனவே இயேசு இந்த பூலோகத்தில் இறங்கி வந்துவிட்டார், இரட்சகராய் வந்துவிட்டார். ஆனால் இன்றைக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். When we come to his presence, he is ready to bless us. நாம் அவருடைய பிரசன்னத்துக்குள் வரும்பொழுது நம்மை ஆசீர்வதிக்க தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். ஆமென் சொல்லுவோம், ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்துக்குள் நாம் வரும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம், வந்தான் என்றாலும் கண்ட இடத்துல வந்து சேர்ந்து விடவில்லை. தேவ பர்வதம் மட்டும் வந்தான். ஹி கேம் அப் டு த மவுண்டன் ஆஃப் காட். இந்த உலகத்தில் பல இடத்துல நம்ம போய் சேர்க்கிறோம், வேலைக்கு போய் சேர்றோம், காரியங்களை செய்கிறோம், அது ஒரு பகுதி. ஆனால் ஆண்டவருடைய அக்கினியை, தேவனுடைய வல்லமையை நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொள்வதற்கு யாருடைய பர்வதத்துக்கு வரணும், கர்த்தருடைய பர்வதத்துக்கு வரணும். கரங்களை வைத்து சொல்லும், யாருடைய பர்வதம், கர்த்தருடைய பர்வதம். ஆமென். When we come to the mountain of God, there you can see the fire of God. தேவனுடைய பர்வதத்துக்கு அருகிலே நாம் வந்தால் அங்கேதான் கர்த்தருடைய அக்கினியை நாம பார்க்க முடியும். ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பர்வதம் மட்டும் வந்தான். கொஞ்சம் கவனியுங்கள் அந்த வசனத்தை. இது என்ன பாஸ்டர், தேவ பர்வதம் வர்றது என்ன பெரிய கஷ்டமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, மோசே இந்த தேவ பர்வதத்திற்கும் மோசே இருந்த வீட்டுக்கும் 2 பிரயாண தூரம். எத்தனை நாள் பிரயாண தூரமா? 2 பிரயாண தூரம். ஆடு மேய்க்கிறவர்கள் அதிகமாக பட்சம் போனால் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உள்ள தூரத்துக்கு போவாங்க, அதுக்கு மேலே போக மாட்டாங்க. ஆனால் மோசே திடீரென்று அவனுடைய வாழ்வில் ஆண்டுடைய ஏவுதலோ அல்லது தேவன் அவனுக்கு கொடுத்த ஒரு உற்சாகமோ தெரியல, 2 பிரயாணப்பட்டு எந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான், தேவ பர்வதத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். கைவைத்தி ஆமை சொல்வோம், ஹல்லேலூயா. ஷெப்பர்ட்ஸ் யூஸ்வலி கோ ஒன் டே ஜேர்னி, பட் திஸ் மோசே திஸ் டைம் ஹி வென்ட் 2 ஜேர்னி டு ரீச் ஹோரேப். இட்ஸ் நாட் அன் ஆக்சிடென்டல் கோயிங்,
இட் இஸ் காட்ஸ் ப்ராவிடன்ஸ். தேவன் ஒரு திட்டத்தை அவன் வாழ்வில் வைத்திருந்தபடினாலே அவர் ரெண்டு நாள் பிரயாணம் பண்ணி அங்கே போகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் ஆண்டவருடைய வல்லமையை சில நேரங்களில் சந்திக்க, தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள, என்ன மழை பெஞ்சாலும் இடி இடித்தாலும் என்ன போராட்டம்னாலும் வந்துதான் ஆகணும். கரங்களை தட்டியவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோம் எல்லாரும். ஆமென் சொல்வோம். ஹல்லேலூயா. Whatever may be the problem, whatever may be the distance, என்ன தூரம், ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தூரம் பிரச்சனை எல்லாம் ஒன்றாகாது. இன்னைக்கு நம்ம இவ்வளவு பேர் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். இன்னைக்கு உலகத்தின் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மழை பெய்யுது, நல்லா தூங்கலாம், இன்னைக்கு பிரச்சனை இருக்குன்னா ஆண்டவரை தேட முடியாதுன்னு இருப்பாங்க. ஆனா நமக்கு இன்னைக்கு நல்ல அருமையான நாள். ஆமென் சொல்வோம். ஹல்லேலூயா. தேவ பர்வதம் மட்டும் வந்தான். 2 days journey, 2 நாள் பிரயாணப்பட்டு தேவ பர்வதம் மட்டும் அவன் வந்து விட்டான். அங்கே வந்தால் கர்த்தருடைய வல்லமையை பார்த்து விட்டான். ஆமென் சொல்லுங்கள். மோசே வந்தான். யாருடைய பர்வதத்துக்கு வந்தான்? தேவனுடைய. நீங்க சொல்லுங்க கைவைத்தி, நானும் உம்முடைய பாதத்துல வருவேன் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு வருவேன் ஆண்டவரே, அங்கதான் எனக்கு என்ன இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. 122 சங்கீதம் முதல் வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தால், கர்த்தருடைய ஆலயம் செல்வோம் என்று சொன்ன போது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். When they said unto me, let us go to the house of the Lord, I was rejoicing. இன்னைக்கு நமக்கு தேவனுடைய சமூகம் போவதற்கு ஒரு சந்தோஷம் வரணும் நம்முடைய வாழ்விலே. கர்த்தருடைய சமூகம், என்ன பாடுகள் வந்தாலும் என்ன போராட்டங்கள் இருந்தாலும் யாருடைய சமூகத்துக்கு நாம போயிடணும்? கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம போயிடணும். அதுதான் மிக முக்கியம். அப்போ he came to the mount of God. வந்தான், எல்லாம் சொல்லுங்க, வந்தான். மோசே தேவ பர்வதத்திற்கு வந்தான். நானும் கர்த்தருடைய பர்வதத்துக்கு வருவேன். வலதுகரத்தை பத்தி சத்தத்தை வைத்து, ஆமே, நானும் எங்க வருவேன்? கர்த்தருடைய பர்வதத்துக்கு வருவேன். நம்முடைய சமூகத்துக்கு நான் ஓடி வருவேன். நம்முடைய பாதத்துல நான் வருவேன். ஆண்டவரே ஜெபிக்க வருவேன், ஆராதிக்க வருவேன். நல்ல கரங்களை தட்டி அவருக்கு நன்றிகளை செலுத்திக் கொண்டே இருங்கள். Worship the Lord. ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுங்கள். Lord, I will come to your presence. உம்முடைய சமூகத்துக்கு நான் ஓடி வருவேன். ஆமேன். அவன் வந்தான். இரண்டாவது அவனுடைய, மோசேனுடைய வாழ்வில் இரண்டாவது காரியம் என்னன்னா, வசனம் 2 உற்று பார்த்தான். எப்படி பார்த்தானோ, உற்று பார்த்தான். சாதாரணம் பார்க்கறதுக்கும் உற்று பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உலகத்தில் எந்த காரியத்தை உற்று பார்க்கணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். Which thing you have to see that thing keenly, or you must concentrate and look to some of the important things in your life. நம்முடைய வாழ்வில் சில காரியங்களை உற்று பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் கூர்மையா பார்க்க வேண்டியது எதுனா, ஆண்டவருடைய அற்புதங்களை. ஆமென் சொல்வோம். ஹல்லேலூயா. You have to look the miracles of God. தேவனுடைய அற்புதங்களை உற்று பார்க்கணும். எவ்வளவு ஆச்சரியமா என்ன நடத்தி இருக்கிறார், எத்தனை பேர் வியாதியில கிடக்குறாங்க, எத்தனை பேர் பிரச்சனையில கிடக்குறாங்க, ஆனா ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா என்ன நடத்தி இருக்கிறார்னு சொல்லி அதை கொஞ்சம் உற்று நோக்கினால் அங்கேதான் கர்த்தருடைய அக்கினி பரப்படும். ஆமென் சொல்வோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வசனத்துக்கு கரங்களை தட்டி ஆர்ப்பரித்துக் கொண்டே இருங்கள், ஆர்ப்பரித்துக் கொண்டே இருங்கள். அப்பதான் கர்த்தருடைய அக்கினி இறங்கிக் கொண்டே இருக்கும். Receive the word of God. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டே இருங்கள். உற்று பார்த்தான். இன்னைக்கு இந்த உலகத்துல பார்க்க வேண்டாத சிலதை பார்த்தா நமக்கு பிரச்சனை வந்துடும். சில ஆளை பார்த்தா வயிற்றுச்சல் வரும், சில ஆளை பார்த்தா கோபம் வரும். அந்த ஆண்டுடைய அற்புதத்தை பார்த்தா அக்கினி இறங்கி வரும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் வலது கரத்தை பத்தி அவரை பார்த்து சொல்லுங்க, இந்த உலகத்துல பார்க்க வேண்டியது உண்மைத்தான் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை பார்க்கணும், உம்முடைய பிரசன்னத்தை பார்க்கணும், உம்முடைய வல்லமையை பார்க்கணும், உம்முடைய அதிசயங்களை நான் பார்க்கணும், உம்முடைய அற்புதங்களை பார்க்கணும். தாவீது ஒரு ஜெபம் பண்றார், வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை என்ன செய்தருளும், திறந்தருளும். சங்கீதம் 27:4 என்ன சொல்றார், நான் அவருடைய மகிமையை பார்க்கணும். எதை பார்க்கணும், கொஞ்சம் இப்படி கை அசைச்சிட்டு சொல்லுங்க, மகிமை சொல்லுங்க. என்ன மகிமை? யாருடைய மகிமையை பார்க்கணும்? கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். You have to see the glory of God. தேவ மகிமையை நீங்கள் பார்க்க வேண்டும். உற்று பார்த்தான் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். அது மட்டும் இல்ல, அந்த மோசையை பற்றி உற்று பார்த்தது எப்படின்னு சொல்லி வாசித்தீங்கன்னா, 3 வசனத்துல கொஞ்சம் வந்தீங்கன்னா, அவன் சொல்றான் இந்த அற்புத காட்சியை. சீக்கிரம் எடுத்து அந்த வசனத்தை என் கூட சேர்ந்து வாசித்து பாருங்க. இந்த அற்புத காட்சியை நான் போய் என்ன செய்வேன், பார்ப்பேன். நீங்களும் சொல்லுங்க பார்க்கலாம், அற்புத காட்சியை பார்ப்பேன். சொல்லுங்க, அற்புதத்தை பார்ப்பேன், தேவன் செய்ய போகிறதை பார்ப்பேன். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க.
கரங்களை தட்டுங்க உடனே. ஆமென், ஹல்லேலூயா. I will see the glory of God in my life. என் வாழ்வில் தேவனுடைய அற்புதங்களை நான் என்ன செய்வேன், பார்ப்பேன். இன்னைக்கு நமக்கு ஒரு வாஞ்சம் இருக்கணும், என் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார், என்னை உயர்த்துவார், எனக்கு நன்மையை தருவார், என்னை ஆசீர்வதிப்பார், என் வேலையில் என்ன செய்வார், என்னை ஆசீர்வதிப்பார். எப்ப பார்த்தாலும் நான்லாம் எங்க உயர போறேன், எனக்கு எங்க கிடைக்க போது, நீ சொல்ல சொல்ல உள்ளதும் போயிடும். இவன் சொல்ற, நான் பார்ப்பேன் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். இன்னைக்கு உனக்கு அற்புத காட்சி எது? அற்புத காட்சி எது? இயேசுதான் உனக்கு அற்புத காட்சியா, அல்லது உலகம் உனக்கு அற்புத காட்சியா? வாட் இஸ் யுவர் விஷன் விச் யூ என்ஜாய்? வாட் யூ என்ஜாய் இன் திஸ் வேர்ல்ட்? அற்புத காட்சி. மோசேக்கு அற்புத காட்சி எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எரிகிற முட்செடி. வலதுகரத்தை எல்லாம் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி வாயத்திருந்த ஆண்டவரு, என் வாழ்க்கையில் ஒரு அற்புத காட்சியை நான் பார்த்தா அது எரிகிற முட்செடி. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி அந்த மகிமை நீங்க சொல்லிட்டு இருக்கும் போதே உங்க கண் முன்னால் அந்த அக்னி தேவன் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. அக்னி மகிமை இறங்கி வரும் உங்க வீட்டுக்குள்ள. அந்த அக்னி தேவன் பிரசன்னமாய் அவர் இறங்கி வருவார். அந்த அற்புத காட்சியை நான் பார்ப்பேன். அற்புத காட்சியை நான் பார்ப்பேன். முதலாவது மோசே தன்னுடைய வாழ்வில் தேவனுடைய அக்கினியை பார்ப்பதற்கு வந்தான், உற்று பார்த்தான் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். மூன்றாம் வசனத்திலே ஆச்சரியப்பட்டான். He wondered. என்ன சொல்கிறான் பாருங்கள், என்ன இந்த முட்செடி என்ன செய்யாம இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ஆச்சரியமா அப்படி, என்ன இந்த முட்செடி? அது நம்ம பாஷையில் சொன்னா என்ன, இவ்வளவு ஜுரம் வந்து இவா சாகலையே, இவ்வளவு கடன் வந்து உயிரோட எல்லாம் இருக்காவா, இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பிரச்சனை வந்து, இந்த குடும்பம் நல்லா இருக்கு. கை தட்டுங்களை, கரங்களை தட்டி கொண்டே இருங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் நம்மை கண்டு ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறது, நாமும் ஆச்சரியப்படணும். நான் கிருபையா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கிருபையா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நான் அந்த இங்கே நின்று பிரசங்கம் பண்ணது எனக்கே ஆச்சரியம். நான் தான் அப்படி நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேனா? இப்படி ஒரு கருப்பு மனுஷன், எங்கேயோ பிறந்த ஒரு ஆள், இன்னைக்கு இப்படி நின்று பிரசவம் பண்ணிட்டு இருக்கனா, இது ஆச்சரியம்தான். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஆச்சரியம்தான். எல்லா கை வைத்து கையை சுற்றி சொல்லுங்க, வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்ய போறார். என் குடும்பத்தில் ஆச்சரியமான காரியங்களை பார்க்க போறேன். சீக்கிரம் சொல்லுங்க, சீக்கிரம் வாலிப பிள்ளைகளை சொல்லுங்க, என் குடும்பத்தில் ஆச்சரியமான காரியங்களை பார்க்க போறேன், என் வேலையில் ஆச்சரியமா காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். உடனே கரங்களை தட்டி அவருக்கு நன்றிகளை செலுத்துங்க. பார்ப்போம். ஆச்சரியமான தேவன். நம்ம ஆண்டவர் யாரு? ஆச்சரியமான தேவன். நம்மளை எப்படி நடத்துவார்னு சொல்லுங்க சத்தமா. ஆச்சரியமா நடத்துவார். எப்படி வாழ வைப்பார்? ஆச்சரியமாய் நடத்துவார். மோசே செய்த மூன்று காரியங்களை வேகமாய் சொல்லுங்க பார்க்கலாம். வந்தான், ஒற்று பார்த்தான், ஆச்சரியப்பட்டான். அவன் தான் ஆண்டவருடைய மகிமையை பார்க்க முடியும். ஆராதனை மூலம் நாம மகிமைப்படுகிறதற்காக நன்றி. அந்தந்த இடங்களில் நம்முடைய வல்லமை இறங்கட்டும். முற்றிலில் இறங்கின தேவன் குடும்பங்கள் மேல் இறங்கட்டும். நம்முடைய வல்லமை இறங்கட்டும். வேலையில் மேல் இறங்கட்டும். பலவீனமான மக்கள் மேல் நம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு இடங்களில் நம்முடைய விடுதலை இறங்கி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதே நீர் விடுவிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த குடும்பங்கள் மேல் நம்முடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. வேலையிலே தொழில்களிலே பலவீனமாய் கிடக்கிற அந்த இடத்துல நம்முடைய வல்லமை இறங்கட்டும். வியாதியாய் இருக்கிற இடங்களில் நம்முடைய வல்லமை இறங்கட்டும். கடன் தொழில் கிடக்கிறவங்களா நம்முடைய வல்லமை இறங்கட்டும். நீரே சர்வ வல்லமுள்ள தேவன் என்று வெளிப்படுத்தும்படி அற்புதத்தை செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதே செய்வீராக. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். ஜீவ வார்த்தை இயேசு என்ற இந்த நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டவங்க யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கல்பாக்கம் ஏஜி சபையின் போதகர் ரெவரண்ட் ஜேம்ஸ் ஆலமன் அவர்கள் எழுதி வெளியிட்டுள்ள அநேக புத்தகங்கள் எங்களிடம் உள்ளன. இப்புத்தகம் வேண்டுவோர் உடனே எங்களை தொடர்பு கொள்ளவும். கல்பாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிறு தோறும் காலை 7 மணிக்கு கல்பாக்கத்திலும், அதைத் தொடர்ந்து காலை 10 மணிக்கு அனுப்புரத்திலும் நடைபெறும். பங்கு பெற்று தெய்வ ஆசீர்வாதம் பெறுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ரெவரண்ட் ஜே ஜேம்ஸ் ஆலமன், ஏஜி பிரேயர் டவர் சர்ச், நம்பர் 620 ஈஸ்ட் கோஸ்ட் ரோட், புதுப்பட்டினம், கல்பாக்கம் 603102.